ஓகே, நம்ம இப்போ பார்க்கறது வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், வெத்தக்குழம்பு. வெத்தக்குழம்புலாம் நம்மளுக்கு தெரியும், முன்னாடியே பார்த்துருக்கோம். பட் ஐ தாட் ஸ்பெசிஃபிக்காக வெங்காயம் போட்டு வெத்தக்குழம்பு ஒரு பண்ணுற ப்ராசஸ் காமிச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இதில் டிஃபிகல்ட் பார்ட் என்னென்னா, இந்த வெங்காயத்தை நறுக்கிறது. இதுக்கு வந்து யூ ஷுட் கெட் யுவர் செல்ஃப் ட்ரைன், குவைட்டாக உட்காந்து இந்த மாதிரி ஒரு ஜலத்தில் போட்டு வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கி அப்புறம் அப்படி எடுத்து இதில் போடணும். இதுதான் ஒரு 50% அது ஒர்க், மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது முடியத்தே முடிஞ்சு ஆரம்பிக்கிறதே காமிக்கிறேன். ஓகே, நவ் ட்ரெடிஷ்னல் வெங்காயம் போட்ட வெத்தக்குழம்பு வரும். இது முன்னாடி காமிச்சேன்ல, இந்த மாதிரி பொறுமையாக நம்ம வந்து தோலெல்லாம் உரித்து வெங்காயம் வச்சுக்கணும். தென் இன்க்ரீடியன்ஸ், புளி நினச்ச ஜலம், கண்டெய்னர் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி புளி நீங்கள் கரைச்சிக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம், சாம்பார் பொடி, உப்பு, அவர் 101 அஞ்சலை பெட்டி. இதில் கல்ச்சட்டி, ட்ரெடிஷ்னல் குக்கிங் அண்ட் வாசனையாக நல்லாயிருக்கும். நோ, இது வந்து ஃபஸ்ட்டு கடுகு. இது வந்து பரிசல் ரிவிஷன் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இது கடைசியில். இது வந்து வெத்தக்குழம்பு வெத்தக்குழம்பு முன்னாடியே இருக்குது. இது வெங்காயம் போட்டதுனால இன்னொரு ட்விஸ்டோடு இருக்குது. ஓகே, கடுகு வெடிக்கிற சவுண்டெல்லாம் கேட்குது பாருங்க. கடுகு வெடித்த உடனே வெந்தயம், அப்புறம் வந்து மிளகா வத்தல், அண்ட் தென் உப்பு, பெருங்காயம் தேவையில்லை, இப்போ வெங்காயம் விசிடர் வெங்காயம் இதில் போட்டுக்கணும். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். இது வெங்காயம் நறுக்கிறது தான் பெரிய விஷயம், அது பண்ணி வச்சுன்னு தெரியல. ரொம்ப சிம்பிள் பண்ணி இது வெங்காயம் போட்டுட்டு அப்புறம் சாம்பார் பொடி அந்த உப்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுவோம். கொஞ்சம் வெத்தணும் இது, அதனால தான் வெத்தக்குழம்பு. பொரிச்சுட்டு போயிருங்க. பார்க்கவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, கலர்ஃபுல்லாக எல்லா கலர்ஸும் இருக்குது. நோ, கொஞ்சம் நல்லா வதக்கணும். அது கொஞ்சம் வதக்கின உடனே சாம்பார் பொடியை போட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அது வெத்துற மாதிரி பண்ணுவோம். ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது. ஓகேயா, இப்போ சாம்பார் பொடி போட்டு இது இருக்கா ஆமாம் கருவேப்பிலையும் இருக்குது. அண்ட் பி லிபரல் வித் ஆல் தட் அண்டு எண்ணெயோடு எப்படி இருக்கு பாருங்கள். இது ஆக்சுவலாக இன்னொரு எண்ணெய் ப்ளஸ் பாயிண்ட் தான். இது பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டோர் இட் இந்த ஃப்ரிட்ஜ் ஃபார் கப்புள் ஆஃப் டேஸ் மேக்ஸிமம் உண்டு. நவ் ஒரு ஸ்பூன், இன்னொரு ஸ்பூன், 2-3 ஸ்பூன் இது போகிறோம். இதை போட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா கொஞ்சம் நேரம் ஆனப்புறம் புளிஜலத்தை விட்டு கொதிக்க வைக்கணும். வெங்காய வெத்தக்குழம்பு இஸ் ரெடி. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கலர்ஃபுல்லாக இல்லை இது. தட்ஸ் இட், ஐ வில் கெட் பேக் டு யூ அகெயின். ஸோ வெத்தக்குழம்பு இஸ் ஆல்மோஸ்ட் டன். பாருங்கள் எப்படி கொதிச்சுன்னு வருது. Unfortunately, you can smell it. It's so nice. நல்ல வெத்தக்குழம்பு, வெங்காய வெத்தக்குழம்பு வாசனையோடு இருக்குது. அவ்வளோதான், இதை வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம். தென் ரெடி டு ஈட்.